ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரேமா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்சரை வச்சு தாங்க ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணிடலாம். வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்க, தேவையான பொருளை பார்த்துடலாம். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து ஒரு 7-8 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, கேபேஜ் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பாருங்க கொடமிளகாய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து பாஸ்மதி ரைஸில் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் மூணு தண்ணில் கழுவிட்டு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டு உப்பு எண்ணெய் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள் 90% வந்தாலே போதும். இங்கே பாருங்கள் நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாங்க, அதில் எண்ணெய் விட்டுக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, ஒரு வெங்காயம் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதனால வறுத்துக்கலாம். நல்லா வதங்கணும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாக வதங்கினாலே போதும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் பீன்ஸ் கேரட் கோஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்து வதங்கிக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சாதத்திலுமே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், ஆனால் நார்மலாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள் காய் ஓரளவு வந்து வந்தால் போதும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஆல்ரெடி, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றப்ப என்னாகும், கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கேரட் பீன்ஸாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, வேணான்னா வேணாங்க. இந்த டைமில் சாதத்தை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் சாதம் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னா, வேக வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க, அப்போ தான் நல்லா உதிரியாக அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா இருக்குங்க. காயோட ஒரு டைம் நல்லா கிளறிக்கலாங்க. இந்த டைமில் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாம், கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேவைன்னா பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. சால்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டதுனால இதில் உப்பு தேவையில்லைங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரைஸ் ரெடி, வெஜ் ரைஸ் ரெடி. இந்த டைமில் வெங்காயத்தாள் இருந்தால் போட்டுக்கலாங்க, நம்மகிட்ட வெங்காயத்தாள் இல்லாதனால கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன், தூவிட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சேம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கங்க. தேங்க்